ஸ்லோகம் 51 படிக்கலாம். இந்த 51வது ஸ்லோகத்தில் இந்த அதயேவ த்வீயத்துவம் இருக்குது, அதில் தீயத்துவம் சேர்த்துக்கணும். அந்த வீஎன்னா வந்து வி த்வி, அதுக்கு கூட தீன் ஒரு வார்த்தையை எழுத்தை சேர்த்துக்கணும். அதயேவ த்வி தீயத்துவம் த்விதீயத்துவம் வரணும் அதில். அந்த த்விக்கு அடுத்து ஒரு தீயன்னா சேர்த்துக்கிறணும், அந்த வீஎன்னாவை வீயை மாற்றிடணும். அவர் த்விதீயத்துவம் த்விதீயத்துவம் படிக்கலாம். அதயேவ த்விதீயத்துவம் சூன்ய வண்ணஹி கன்யதே நலோகே சைத்ரசக்யோஹோ ஜீவிதம் லிக்யதே ப்ருதக். அதயேவ த்விதீயத்வம் சூன்ய வண்ணஹி கன்யதே நலோகே சைத்ரதக்ஷக்யோஹோ ஜீவிதம் லிக்யதே ப்ருதக். இந்த ஸ்லோகத்தில் பிரம்மன்னு ஒன்று இருக்குது, பிரம்மனிடம் சக்தியாக மாயை இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்போ ரெண்டு வந்துருச்சுல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். துவைதம் வந்து விட்டது, ஏன்னா அங்கே ஏகம் ஏவம் அத்விதீயன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இரண்டு இருக்குது அப்படிங்கிற கருத்து சந்தேகம் வரலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்தெல்லாம் வச்சு பார்த்தா பிரம்மன்னு ஒன்று இருக்குது, மாயைன்னு ஒன்று இருக்குது, அதாவது பிரம்மனுடைய சக்தியாக மாயைன்னு ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படி ஆராய்ச்சி செய்தால் துவைதம் வந்து விடுமேன்னா இல்லை, அத்வைதம்தான், அங்கேயும் ஒருமை தான், ஒன்று தான் இருக்கிறது, இரண்டு அற்றது அப்படிங்கிறத இங்கே விளக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், முதல்ல சத்துமல்ல அசத்துமல்ல மித்தியான்னு பார்த்தோம் மாயையை. எப்பயுமே இந்த பொய்யான ஒன்றை இருப்பது போல் தெரிவதை, பொய்யாக தெரிவதை அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிற மாட்டோம், கணக்கில் சேர்த்துக்கிற பழக்கமே இல்லை. இப்போ ஒரு பெரிய கடை இருக்குது, ஜவுளி கடைக்கு போகிறோம், பார்த்தீங்கன்னா சில கடை சின்ன கடையாக இருக்கும், அந்த சைடில் ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக ஃபுல் பேஜு அந்த ஒரு சைடு பூரா கண்ணாடி போட்டிருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டாலும் உள்ளே நிற்கிற மாதிரி தெரியும், இங்கே இருக்காலும் அங்கே ரிப்பீட்டாக தெரியும். அத்தனை பேர்னு கணக்கு பண்ணுமோ, கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோமா நம்ம, இன்னுமா அவங்களையும் சேர்த்து கணக்கில் தெரிஞ்சாலும் அந்த கணக்கில் சேர்க்க மாட்டோம், தெரியுது ஆனால் கணக்கில் நாம் சேர்த்துக்கிறவே மாட்டோம். பொய்யாக இருக்கிறத என்னையும் கணக்கில் சேர்த்துக்கிற பழக்கம் இல்லை. இந்த சக்தி என்பது உண்மையில் இல்லை, ஒன்றை சார்ந்து இருப்பதால் அதை கணக்கில்லாம் எடுத்துக்கொள்வது இல்லை அப்படிங்கிறார். இந்த இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார், அதாவது எப்பயுமே கண்ணாடி வீட்டில் கூட போய் உட்காந்துருக்கோம், நாலு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த அம்மா வர்றாங்க, கண்ணாடியில் ஒரு நாலு பேர் தெரியுது, இங்கே ஒரு நாலு எட்டு பேருக்கு சமைப்பாங்க, அந்த நாலு கண்ணாடியில் இருக்கிற நாலு பேர் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி தோற்றமாக வந்து போகக்கூடிய ஒரு பொய்யான ஒன்றை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. நம்ம தான் என்ன பண்ண, பொய்யெல்லாம் உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கோம், மற்ற பொய்யெல்லாம் உண்மையை நினச்சி அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம், உண்மையிலே பார்த்தா அது இல்லவே இல்லை. அதாவது ஒரு பெரிய ஒரு முதலாளி இருந்தாராம், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, டெய்லி ஒரு ரூம், அவர் மேக்கப் போடுறக்க ஒரு ரூம் வச்சுருப்பாராம், உள்ளே போய் நல்ல உடம்புலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறோம். ஒரு நாய் வளர்த்துருக்கார், ரொம்ப அருமையான நாய், அந்த நாயை மட்டும் அந்த ரூம்குள்ளே கூட்டு போக மாட்டேன், எல்லா இடத்துக்கும் வரும், அந்த ரூம்குள்ளே போகும்போது கதவை பூட்டிடுவார், திருப்பி வெளியே வரும்போது கதவை பூட்டிட்டு போயிடுவார். இதுக்கு ஒரே சந்தேகம், என்னடா இது எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாரு, இங்கே மட்டும் நம்மளை கூட்டு போகலன்னு இந்த நாய் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்குமா. ஒரு என்ன பண்ணிச்சான், இவர் பூட்டாமல் போயிட்டார் மறந்துட்டு வேகமாக. பிற வந்து பார்த்தா நாய் உடம்பு பூரா காயம், உடம்பு பூரா காயமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி ரூமு, இவர் அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து போவாராம். இந்த நாய் என்ன பண்ணும் கண்ணாடியில் பார்த்தா, நம்மளுக்கு பொய்யன்னு தெரியும், நாய்க்கு தெரியுமா அதுக்கு, அது என்ன பண்ணிட்டு பார்த்தோம், இந்த முதலாளி நம்மளை ஏமாற்றிட்டாரு, இத்தனை நாய் வளர்த்துருக்காருன்னு சொல்லி பார்க்குற பக்கம்லாம் நாயாக தெரிஞ்சிருக்கு, பூரா மோதிருக்கு, அடித்து அடித்து கண்ணாடியெல்லாம் உடச்சி உடம்பு பூரா காயமாக போச்சான். அப்போ அது பொய்யான ஒன்றை கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படி விபரீதம் வருது. என்ன சொல்கிறாரு, மாயை
சக்தி என்பது வந்து போகக்கூடிய ஒன்று உண்மையில் இல்லை, அதை கணக்கில் நாம் எடுத்துக்கொள்வது இல்லை, அது அக்கௌண்ட்டில் சேர்க்கிறது இல்லை, அது வந்து மித்தியாவாக இருப்பதால் எப்பொழுதுமே பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்றதுங்கிறான். ஏற்கனவே சாந்தோக்கிய மந்திரத்தில் சூன்யவாதி என்ன சொன்னான், இல்லாமை என்பதும் ஏகம் ஏவம் அத்விதீயம்னா சூன்யங்கிறது தான், அசத்யேவ ஏகம் ஏவ அத்விதீயம் சொல்லி வார்த்தை சொன்னான். நீ எப்படி இல்லாதது ஒன்று என்று சொன்னையோ அப்படி இருப்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது, இரண்டதாக இல்லை அப்படிங்கிறார். ஒரு மனிதனையும் அவனுடைய சக்தியையும் நாம் என்றுமே தனியாக பிரித்து பார்க்கும் பழக்கமே இல்லை. நான் தனி, என்னுடைய ஆற்றல் தனி நினைக்கா பார்ப்போமா? அவன் கால் வேற, அவன் காலில் இருக்க சக்தி வேறன்னு பார்க்க முடியுமா? கை வேற, கையில் இருக்க சக்தின்னு பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அது மாதிரி பிரம்மன் வேறு, பிரம்மனிடம் உள்ள சக்தி வேறுன்னு பார்க்க முடியாது. அதனால தான் சிவன் கூட அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட வந்தார், பிரித்து பார்த்ததுனால பிரம்மனையும் சக்தி பிரிக்க முடியாது, ஒன்று தான், அது ஏகம் அப்படிங்கிறார். சக்தி வந்து போவது, பிரம்மன் ஆதாரமாக இருப்பது. எப்பயுமே எது இல்லாமல் இருந்து வந்து இருந்து திருப்பி போகிறதோ அது உண்மையில் இல்லை, அதற்கு பேர் மித்தியான்னு பேர். நம்ம குழந்தையாக இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, ஒரு சக்தியுமே இல்லை, திருப்பி சக்தி வருது, பிறகு என்ன பண்ணுது, கொஞ்சமாக குறையுது, பிறகு இல்லாமையே போயிடுது. எது இல்லாமல் இருந்து புதிதாக வந்து பிறகு இருந்து பிறகு இல்லாமல் போகிறதோ அது இருப்பதாக சொல்வதில்லை. இந்த உடம்பு இல்லாமல் இருந்துச்சு, வந்திருக்கு, இருக்கு, பிறகு இல்லாமல் போயிடுது. அதனால் உடம்பை நம்ம சத்தியம்னு சொல்கிறது இல்லை, ஆத்மாவை சத்தியம்னு சொல்கிறோம். ஏன்னா இல்லாமல் இருந்துச்சு, திருப்பி இல்லாமல் போயிடுது. நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் தோன்றினாலும் முதல்ல அந்த உடம்பு வந்ததில்லை, பிறகு உடம்பு அழிஞ்சு போயிடுது. அதற்கு பேர் மித்தியான்னு பேர், அது அக்கௌண்ட்லேயே சேர்த்துக்கிறது இல்லை, இது என்ன, அதுக்கு பேர் மித்தியா. அதனால் பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதீயம். இப்போ கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் கூட இருந்தார், அவர் வேற, அவர் சக்தி வேறேன்னு சொல்ல முடியுமா? சரி, எவ்வளவு பாராட்டணும், எவ்வளோ இப்போ அந்த சக்தி இருக்கா அவர்கிட்ட, இப்போ விளையாண்டா ஜெயிச்சிருவாரா? பிரிக்க முடியாது, சக்தியையும் ஒரு தனி மனிதனையும் பிரிக்க முடியாது, அது ஏகம், அது பிரம்மன். சக்தியோடு இருந்தாலும் கூட அது ஒன்று தான், அது ஏகமாக ஏவமாக அத்விதீயமாக இரண்டற்றதாக இருக்கிறது. சின்ன வயசில் இந்த முதல்ல குரங்கு கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒரு குரங்கு வந்து இந்த நாவல் பழத்தை பிடுங்கி பிடுங்கி ஒரு குளத்து மேலே மரத்து மேலே உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்குமா, இந்த முதல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு என்னாச்சு, இந்த நாவல் பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு, இதை டெய்லி சாப்பிட்ற குரங்கு இதை என் ஹார்ட் எப்படி இருக்கும், சின்ன வயசில் ஒரு கதை படிப்பான், இதை ஏமாற்றி அந்த பக்கம் உனக்கு நிறையா இருக்குது நான் தர்றேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டு போகும், போகும்போது சொல்லலாம் நான் போகிறது உன் ஹார்ட்டை சாப்பிட்றதுக்கு தேன் சொல்லும். உடனே குரங்கு என்ன சொல்லு, முதலே சொல்லியிருக்க கூடாதா, நாங்கள் வச்சுட்டு வந்துட்டேனே அப்படி சொல்லும். கேட்டிருக்கமா இல்லைங்களா, அது மாதிரி நான் சக்தியை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா, நடக்கிற சக்தியை வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? பிரிக்க முடியாது. ஆகவே பிரம்மன் சக்தியோடு இருந்தாலும் கூட அது ஏகம் ஏவம் அத்விதீயம். சுருக்கமான கருத்து. என்ன கருத்துன்னா, சக்தின்னு ஒன்று இருக்குது, இருந்தாலும் கூட பிரம்மன் ஒன்றாக மட்டுமே இருக்கிறது, அது துவைதமாக இருமையாக சொல்ல முடியாது. நம்மளாம் அத்வைத தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கோம், சாந்தோக்கிய மந்திரத்தை குழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் இவ்வளோ விசாரமெல்லாம் வருது. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அதையேவ த்விதீயத்துவம், அதையேவன்னா ஆகவே தான், த்விதீயத்துவம் இரண்டாவது தத்துவம் இருக்கிறது என்பதை, பிரம்மனுக்கு வேறாகன்னு சேர்த்துக்கிறோம், பிரம்மனுக்கு வேறாக இரண்டாவது ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை, இதுவரைக்கும் சொன்ன விசாரத்தின்படி ஆகவே தான், பிரம்மனுக்கு வேறாக இரண்டாவது ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை சூன்ய வண்ணகி கன்யதே. அதை பிரிச்சம் சொன்னால் சூன்யவத்து நகி கன்யதே, நகி கன்யதேன்னா கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை, அதை இரண்டாவது ஒரு தத்துவமாக கணக்கில் நாம் எடுத்துக்கொள்வதில்லை. சூன்யவத்து அதுக்கு முதல் வார்த்தை. இரண்டாவது சூன்யம் என்று நீ சொல்லுவது போல, ஏன்னா நம்ம முதலேருந்து படிச்சிருந்தாத்த இதெல்லாம் புரியும். அந்த சாந்தோக்கிய மந்திரத்தில் அவன் என்ன சொல்கிறான், சூன்யமும் ஏகம் ஏவம் அத்யதீயம்ங்கிற ஒரே சூன்யந்தான் இருக்குங்கிறான், இல்லாமல் இருந்தது. நீ எப்படி சூன்யம் ஒன்றுன்னு சொன்னையோ அது மாதிரி பிரம்மனும் ஒன்று தான், சக்தி வேறு பிரம்மன் வேறு கிடையாது. கீழே அடுத்த வார்த்தை, ந லோகே சைத்ர
தத் சக்தியோகோ ஜீவிதம் லிக்கியதே பிரதக். இதில் லோகே இந்த ஞாபகம் விட்டுருங்க. லோகே லோகேனா இவ்வுலகத்தில், சைத்திர சைத்திரன சைத்திரன் என்ற பெயரை உடையவனும், சக்தியோகோ தத் சக்தியோகோ சைத்திர தத் சக்தியோகோன்றது தத்துனா அவனுடைய, சக்தியோகோ சக்தியானது, அதாவது சைத்திரன் என்பவனும் என்ற பெயரை உடையவனும் அவனுடைய சக்தி ஆகிய இரண்டும் இவ்வுலகத்தில், சைத்திரன் என்ற பெயரை உடையவனும் அவனுடைய சக்தி ஆகிய இரண்டும் ஜீவிதம், ஜீவிதம்னா தனித்தனியாக இருக்கிறது என்று கடைசி வார்த்தை லிக்கியதே பிரிதக்குன்ற பிரிதக்குனா வேறு வேறாக, அந்த லிக்கியதையோட முதல் வார்த்தை நான் சேர்த்து நான் லிக்கியதே எழுத மாட்டோம், வேறு வேறாக சொல்ல மாட்டோம். அதாவது ஒரு பேர் உடைய ஒருத்தர் இருக்கான், அவன் வேற சைத்திரன் ஒரு பேர், அவனுடைய சக்தி ஒன்று இருக்குது, அவன் சைத்திரன் பேருடைய ஒரு ஆள், அவன் இருக்க சக்தி வேற இன்னொரு ஆள்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்ம என்றைக்காவது சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம், அப்படி எழுத மாட்டோம். தனித்தனி ஆள் கிடையாது, இரண்டும் ஒன்று தான். அதுபோல பிரம்மனும், பிரம்மனிடம் இருக்கின்ற சக்தி இருந்தாலும் கூட இரண்டும் ஒன்று தான், ஏகம் ஏவம் அத்விதீயம்தான்ங்கிற கருத்து இந்த ஸ்லோகத்தில் நிலைநாட்டப்படுகிறது. உடனே நான் என்ன சொல்கிறோம் அடுத்த ஸ்லோகத்தில், சக்தியில் நீயே சொல்லலாம், ஆனால் சக்தியினால தானே ஒரு மனுஷனுக்கு முன்னேற்றமே வருது, அப்படி இருக்கும்போது நான் வேறு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, அந்த முன்னேற்றத்தை வச்சு ஒருத்தனுக்கு சக்தி இருந்தால் முன்னேறுது, இன்னொருத்தனுக்கு சக்தி இல்லாட்டி முன்னேறதில்லை. அப்போ சக்தி தனியாக ஒரு இதாக பொருளாக இருக்கிறதுனால தான் அந்த முன்னேற்றம்ங்கிறது ஏற்படுது. அதனால் சக்தி வேறு, ஆள் வேறு, பிரம்மன் வேறு, பிரம்மனுடைய சக்தி வேறுன்னு சொல்லி அடுத்ததில் சொல்கிறார். அதற்கு விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகம் 52 படிக்கலாம். இதுலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இந்த 52 ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை முதல் வரியில் தத்ர புத்தி கிருத்துன்னு இருக்குது, விருத்தி கிருத், அந்த பூ எடுத்துகிட்டு இவ் ரு விருத்தி கிருத்துன்னு மாற்றிக்கிறணும், விருத்தி கிருத். அப்புறம் ரெண்டாவது விரல் ந சக்திகி கிம் தூ தத்காயன்றிருக்கு பார்த்தீங்களா, தற்காரியம் அது, தற்காய அப்படிங்கிறது தற்காரியம். பார்த்துங்க, திருத்த முடிஞ்சால் புரிச்சுங்க, படிக்கும்போது கரெக்டாக படிச்சுக்கிட்டா போதும், படிக்கலாம். சக்யாதிக்கே ஜீவிதம் சேத்து வர்த்ததே தத்ரு விருத்தி கிருத்து ந சக்தி கிம் தூ தத்காரியம் யுத்த கிருஷ்யாதிக்கம் ததா. சக்யாதிக்கே ஜீவிதம் சேத்து வர்த்ததே தத்ர விருத்தி கிருத்து ந சக்தி கிம் தூ தத்காரியம் யுத்த கிருஷ்யாதிகம் ததா. இங்கே பூர்வபக்ஷி நம்மளுக்கு எதிரான கருத்து சொல்கிறவன் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தனுக்கு சக்தி அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது, சக்தி இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. அப்போ சக்தி வேறு, அவன் வேறு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், சக்தி வேறு அவன் வேறு. நம்ம என்ன சொல்கிறோம், ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் சக்தி அல்ல. இது ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி சொல்கிற சக்தி அல்லன்ட்டு. சக்தியினுடைய வெளிப்பாடு, சக்தி எல்லார்ட்டும் இருக்கான், சக்தியினுடைய வெளிப்பாட்டினால தான் முன்னேற்றம் இருக்குது, வெளிப்படலைன்னா முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறோம். இதற்கு உதாரணமாக அந்த சுலோகத்திலேயே போர்கள், விவசாயம் பண்ணுறோம், இதிலெல்லாம் அந்த சக்தியை வெளிப்படுத்தினா முன்னேற்றம் இருக்கும், வெளிப்படுத்தலைன்னா முன்னேற்றம் இருக்காதுன்னு உதாரணமாக சொல்கிறார். விளக்கத்தை பார்க்கலாம். வித்யாரண்யர் கொஞ்சம் சுற்றி வளைச்சி பதில் சொல்கிறது கடினமாக, எளிமையான பதிலும் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து தான், சக்தியை வந்து ஒரு மனுஷன்கிட்டருந்து தனியாக பிரித்து என்றைக்கும் பார்க்க முடியாது, இது பொதுவாக இயல்பாக தெரிஞ்ச விஷயந்தான். சக்தி தனியாகவே இல்லை, ஏற்கனவே சொன்ன உதாரணம் கால்ங்கிறது வேறு, காலில் நடக்கிற சக்தி வேறுன்னு தனியாக கிடையவே கிடையாது, காலை சார்ந்துதான் சக்தி இருக்கும். ஒருத்தனுக்கு பேசுகிற சக்தி இருக்குது நாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, நாக்கே இல்லைன்னா பேசவே முடியாது அவனுக்கு, நாக்கை சார்ந்து பேசுகிற சக்தி இருக்கும். சக்தி என்பது சார்ந்து தான் இருக்கும், தனியாக இருக்கவே முடியாது, இது பொதுவான கருத்து. தனியாக வந்து நாம் அப்படி இருஞ்சுன்னு சொன்னால், சக்தி வேற நான் வேறேன்னு சொன்னால், அந்த குரங்கு கதை சொன்ன மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் இருக்கேன்,
எனக்கு வந்து இங்கே நான் எழுதணும், நான் ரூம்லேருந்து பேனாவை மறந்து வச்சுட்டு வந்தேன்னு சொல்லலாம். எனக்கு எழுதுகிற சக்தி இல்லை, நான் மறந்து வச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட? இல்லை நான் அந்த புஸ்தகத்தில் பாடம் நடத்துகிறேன், இந்த புஸ்தகம் சார்ந்த பஞ்சதசி புஸ்தகத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் பாடம் நடத்த முடியலைன்னு சொல்லலாம். இல்லை உட்காந்துட்டு எனக்கு பேசுகிற சக்தி இல்லைன்னு சொல்ல முடியும், அதை மறந்து வச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? சக்தியை மறந்து வச்சா தனியாக இருந்தால் மறந்து வச்சுட்டு வர முடியும். அப்படி என்றைக்குமே தனியாக பிரிக்கவே முடியாது, அந்த சக்தி பிரிக்கவே முடியும், பொதுவான பதில். அதனால் சக்தி வேறு, நாம் வேறு இல்லை. இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், பொதுவாக ஒருத்தனுடைய என்ன சொல்கிறான், முன்னேற்றமே சக்தியினால தான் வருதுங்கிறான். இல்லை, அதில் இல்லை அப்படிங்கிறார். இப்போ சினிமாவிலே பார்ப்போம், ஒரு வில்லன் இருப்பார், ஹீரோ இருப்பார், பயங்கர பலசாலியாக இருப்பார். அவருடைய சக்தியை அழிக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, அவரவே அழிச்சிருவாங்க. அவரை கொஞ்சம் விட்டு வச்சானு கூட வச்சுக்கங்க, அவன் என்ன பண்ணுவார், சில நேரம் பார்க்கலாம், சில படங்களில் பார்க்குற இல்லை, ஹீரோவை ரொம்ப அடித்து சாகிற மாதிரி ஒன்றும் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போட்டுருவாங்க, கால் கூட உடஞ்சி போயிடும். திருப்பி என்ன பண்ணுவார், இந்த இருக்கிற ஒரு சக்தியை பலவாக பெருசாக்கி திருப்பி அழிச்சிருவார். பார்க்குறோம்ல, தனித்தனியாக இருந்துச்சுன்னா சக்தியை விட்டு போட்டு ஒன்றுலாம் வாய்க்கிடலாமே, ஆக்க முடியறதில்லை. அப்படி ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும், இது பொதுவான பதில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வித்யாரண்யர் சொல்கிறாரு, மேலோட்டமாக பார்த்தா சக்தி வேறு அது வேறேன்னு தெரியுது. இப்போ ஒரு செடி இருக்குது, தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், உரம்ங்கிறது அதுக்கு வளர்க்குற சக்தி, உரம் வேறு செடி வேறு, ஆனால் உரத்தை பார்த்தா வளருதுல்ல, அது மாதிரி நம்ம சொல்லலாமான்னா இது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், ஒருவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் சக்தியை வைத்து அல்ல. அவன் என்ன சொல்கிறான், ஒருத்தன் சக்தி கூட இருந்தால் முன்னேறான், சக்தி கூட இல்லாட்டி முன்னேற மாட்டேறான்னா அது கிடையவே கிடையாதுங்கிற. சக்தி நிறையா இருந்தால் கூட முன்னேற மாட்டான், சக்தியை எங்கே வெளிப்படுத்துகிறானோ அப்போ தான் முன்னேறுவான்ங்கிறார். இதில் ஒரு சூக்ஷமமான விஷயம் இருக்குது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு புழு இருக்குது, புழுவை கையில் நசுக்குனா நசுங்கிறோம், அந்த புழுவுக்கு மோட்சத்தை அடைகிற சக்தி இருக்கான் உள்ள, அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துடுமா. ஸோ ஒரு இடத்துல சொல்கிறார், நீ மனசில் நினச்சி இந்த மலை சுக்குநூறாக உடையணும்னு நினச்சின்னா அந்த மனசில் அந்த சக்தியை உருவாக்க முடியுங்கிறார். எல்லாருடைய உள்ளத்துலேயும் எல்லா மனிதர்களிலும் சக்தி புதைந்து கிடைக்கிறது, வெளிப்படுத்துவதால் தான் வேறுபாடே ஒழிய சக்தியை வந்து தனியாக பிரித்து கிடையாது. சக்தியை வெளிப்படுத்துறதுனால தான் வேறுபாடு இருக்குது, அந்த சக்தியினால் வேறுபாடு. ஒருத்தன் வெளிப்படுத்துகிறான், ஒருத்தர் வெளிப்படுத்தலை. ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படிச்சு ரெட்டை குழந்தைங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா படிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே படிப்பு ஒரே திறமை, ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே வர்றாங்க, ரெண்டு பேருக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறாரு, ஒருத்தர் 10 லட்சம் எடுத்துகிட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு, இன்னொருத்தர் 10 லட்சம் பெருசாக முன்னேறாரு வாழ்க்கையில். இவர் வெளிப்படுத்துகிறாரோ அவர் வெளிப்படுத்தலை, எங்கே வெளிப்படுத்துறது, நம்ம முன்னேற்றத்தை வச்சு சொல்கிறான். முன்னேற்ற ஒருத்தனுக்கு இருக்க ஒருத்தனுக்கு முன்னேற்ற இல்லைன்னு சக்தி தானே காரணம், அப்போ சக்தி வேறு வேறேன்னு சொல்கிறான். முன்னேற்றத்துக்கு சக்திக்கும் காரணம் கிடையாது, எங்கே சக்தியை வெளிப்படுத்துகிறோமோ அங்கே தான் வந்து நம்ம பண்ண முடியும். இந்த ஆயக்குடியில் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கின்றார் தெரியுமா, ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, நிறையா பேர் தெரியும். அவருக்கு வந்து கழுத்துக்கு கீழே ஒன்றுமே வேலை செய்யாது, இந்த கழுத்துக்கு கீழே எந்த உறுப்பும் ஃபங்க்ஷன் ஆகாது. அவர் எல்லாம் தூக்கி உட்கார வச்சு எல்லாம் பண்ணும், இதுக்கு மேலே இருக்க எல்லாம் வேலை செய்யும். ஃபோனை வந்து கையில் கொடுப்பாங்க, பேசுவார். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒரு பெரிய ஆசிரமத்தினுடைய தலைவர் அவர், அவ்வளவு அநாத குழந்தைகள் ஊனமுற்று எடுத்து வளர்த்து பெரிய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் செஞ்ச சேவையை உடல் உறுப்புகள் எல்லாம் இருக்கவங்களும் செய்ய முடியாது. அப்போ இந்த தலையில் இருக்க வச்சுக்கிட்டு அவர் எவ்வளோ பெரிய சக்தியை உண்டாக்கியிருக்காரு. இப்போ கூட ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தான், ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட்டில் கால் எடுத்துட்டாங்க, இதில் போகும்போது நம்ம எவரெஸ்ட் சிகரத்துக்கு போகிறதும்போது ஒரு சின்ன ஒரு விபத்து, அதில் கால் போயிடுச்சு, அந்த ஒடிஞ்ச காலை வச்சுக்கிட்டு அதில் பயிற்சி பண்ணி எவரெஸ்ட்டை தொட்டுருச்சு கால் இல்லாமல், போலி காலை வச்சு. அப்போ எல்லார்கிட்டையும் அந்த சக்தி புதைந்திருக்கு, அதை வெளிப்படுத்துவதால் தான் முன்னேற்றமே ஒழிய நாம் வெளிப்படுத்துறதில்ல. யாராலையும் முடியுங்கிறார். வால்மீகி யார், வால்மீகி யார், பக்கா திருட. ராமாயணம் சம்ஸ்கிருத சுலோகம் அவ்வளோ எழுதியிருக்கார், எப்படி எழுதிருந்தார், உள்ள அந்த சக்தி இருந்திருக்குல்ல, வெளிப்படுத்திட்டார். அவர் வெளிப்படுத்தாட்டு பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்கிறார், உதாரணம் போரையும் விவசாயத்தையும் சொல்கிறார். போரில் தான் நம்ம சக்தியை வெளிப்படுத்தி வெற்றி காண்போம். இதில் நம்ம பாரத நாட்டிலே ஒரு பெரிய இதில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னீங்கன்னா,
நம்ம நாடு உலகத்திலேயே பெரிய நாடாக இருந்தது, எல்லா வகையிலையும் ஆற்றல் உள்ளதாக இருந்தது. எப்போ வீழ்ச்சி அடைஞ்சி தெரியுமா? நாம் சக்தியை வெளிப்படுத்தாதனால. ஏன் வெளிப்படுத்தலைன்னா, பௌத்த மதம் ஒரு சொல்கிறா, ஒருத்தர் சொன்னார், அசோக சாம்ராஜ்யத்தில் இந்தியா பூரா பாரத தேசம் 56 தேசம், அன்னைக்கு இருக்க ஆப்கானிஸ்தானும் இந்தியா தான், அப்போ அது காந்தாரா நாடு தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் எல்லாம் 56 தேசத்துக்குள்ளே அடங்கும். பௌத்த மதத்தை பரப்புனார். பௌத்த மதம் என்ன, போரே இல்லை, எல்லாத்தையும் சமாதானமாக்கிட்டார். சமாதானம் நல்லதான்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. அதனால் போர் பயிற்சி பல நூற்றாண்டு காலமாக வெளிப்படுத்தலை. அடுத்த அன்னியை ஈஸியாக வந்து புகுந்துட்டான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க. எப்பயுமே அந்த சக்தியை வெளிப்படுத்தினாதான் அதனுடைய இது தெரியும். வெளிப்படுத்துவதால் தான் முன்னேற்றமே ஒழிய, வெளிப்படுத்தாததால் முன்னேற்றம் அல்லவே அல்ல அப்படிங்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, சக்தி எல்லாருக்கும் இருக்குது. முன்னேற்றத்தை வச்சு சக்தி வேறு, ஒருத்தன் பெருசாக முன்னேறி இருக்கேன், ஒருத்தன் பெருசாக முன்னேறலைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் வெளிப்படுவது. விவேகானந்தர் புழுவையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணுறார். புழுவும் மோட்சத்தை அடையுங்கிறார். அப்போ அதுக்கு அந்த சக்தி இருக்குல்ல, உள்ள ஒரு லேசாக நசுங்கிறோம். சாதாரணமாக இந்த அரச விதை பார்ப்போம், வேப்ப விதை, இந்த சின்ன இடுக்கில் இருந்திருக்கும், அந்த விதையில் வரக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த முளை இருக்கு பாருங்கள், அது அந்த செடி அப்படி லேசாக பிடிக்கி கையில் நசுக்கினீங்கன்னா அது நசுங்கிறோம். நசுங்கிறோமா இல்லைங்களா, கையில் நசுக்குனா அப்படியே ஒன்றும் இல்லாமல் அமைக்கிடலாம். அது அப்படியே விட்டீங்கன்னா என்ன பண்ணுது, அது கட்டடத்தை பழக்குது. அந்த வேறு இடத்த நீங்கள் கையில் நசுக்கி போட்டுடலாம், வேறு இடத்து கையில் நசுக்கி போட்டுடலாம், எப்படி கட்டடத்தை பழக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சாதாரண அந்த குச்சியை வச்சு நீங்கள் இடிக்க முடியுமா கட்டடத்தை, ஆனால் பிளக்குது. அப்போ சக்தி இருக்குது, வெளிப்படாமல் இருக்குது. வேறுபாடு எல்லாம் வெளிப்படுவதால் தான் ஒழிய சக்தியினால் வேறுபாடே இல்லைங்கிறார். அப்போ இதில் என்ன ஒரு கருத்து, நம்ம மறைமுகம் மாற்றி எல்லாருக்கும் ஒரே சக்தி இருக்குது, நம்ம வெளிப்படுத்தலை, அதுதான் உண்மை. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அது ஏகம் ஏவம் அத்விதீயம். சக்தியினுடைய காரணத்தினால்தான் ஒரு ஜீவனுக்கு முன்னேற்றமோ முன்னேற்றமின்மையோ ஏற்படுவதால் சக்தி வேறாக இருக்கிறது என்று பூர்வபக்ஷி சொல்கிறான், எதிராளி சொல்கிறான். இல்லை, சக்தி வேறுபடவில்லை, சக்தியினுடைய வெளிப்பாடு தான் வேறுபடுகிறது. இவன் வெளிப்படுத்துகிறான், அவன் வெளிப்படுத்தவில்லை. ஆதலால் சக்தி வேறு, பிரம்மன் வேறு இல்லை என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஸ்லோகம் 52. சக்தி ஆதிக்கியே ஜீவிதம், சக்தி ஆதிக்கியே, சக்தியின் மேன்மையினால் ஜீவிதம், ஜீவிதமானது. சேத் வர்த்ததே, சேத் வர்த்ததே, வர்த்ததே சேத், வளர்கிறது என்று நீ சொன்னால், வர்த்ததே சேத், சேத்னா சொன்னால், வர்த்ததே வளர்கிறது என்று சொன்னால், தத்ர இந்த விஷயத்தில், விருத்தி கிருத், விருத்தி கிருத்துனா முன்னேற்றத்திற்காரணம், முன்னேற்றத்தை செய்வது. ரெண்டாவது வரி, ந சக்திகி, சக்தி அல்ல. ஒரு சக்தியினுடைய மேன்மையினால்தான் ஜீவிதமானது வளர்கிறது என்று நீ சொன்னால், இந்த விஷயத்தில் முன்னேற்றத்திற்கான காரணம் சக்தி அல்ல அப்படிங்கிறார். கிம் தூ, ஆக ஆனால், தற்காரியம், தத்துன அந்த சக்தியின் காரியம், வெளிப்பாடு, வெளிப்பாடான யுத்த கிருஷ்யாதிகம் ததா, யுத்தம் விவசாயம் முதலியவை, யதா ததா அவ்விதமே, யுத்தம் விவசாயம் முதலியவை யதாங்கிறத சேர்த்து, எவ்விதமோ ததா அவ்விதம், கடைசி வார்த்தை அவ்விதமே, இங்கேயும் அவ்விதம்தான். எப்படி ஒரு யுத்தம் வந்தால் சக்தியை வெளிப்படுத்தினாத்தே அந்த வெற்றியோ தோல்வியோ கிடைக்கும், வெளிப்படுத்தாமல் சும்மா இருந்தால் கிடைக்காது. சக்தி இருந்தாலும் விவசாயம் அப்படித்தேன், ரெண்டு உதாரணம் சொல் அது போன்ற அப்படிங்கிறார். அதனால் ஒரு இவன் என்ன சொல்கிறான், சக்தி வேறு பிரம்மன் வேறு, அது ரெண்டு இல்லைன்னு சொல்லிவிட்டோம். இல்லை, சக்தியினால்தான் முன்னேற்றம் இருக்குது, அதனால் சக்தி வேறு ஜீவன் வேறு. ஒருத்தனுக்கு வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கான், ஒருத்தன் முன்னேற்றத்தோடு இருக்கான்னு சொன்னான். இல்லை, அதற்கு முன்னேற்றத்திற்கு காரணம் சக்தி அல்ல, சக்தியினுடைய வெளிப்பாடுங்கிறார். போர் விவசாயம்லாம் பார்க்குறாங்க, சக்தி வெளிப்பட்டால் முன்னேற்றம் இருக்குது, வெளிப்படலைன்னா முன்னேற்றம் இல்லை.
இதில் நாம் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு தத்துவம் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் சக்தி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, நம்மளுக்கு தெரியும். யாராலையும் கொண்டு வர முடியுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். சில பேருக்கு இந்த ஜென்மத்தில் முடியாமல் இருக்கலாம், இதனுடைய முயற்சி அடுத்த ஜென்மத்தில் கூட வரலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அது புதைந்து கிடக்கு. புழு வந்து இந்த ஜென்மத்திலே மோட்சம் அடையாது, ஆனால் டெவலப் ஆகி அடுத்த ஒரு அப்படியே வந்து முன்னேற்றம் அடையி உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் அந்த சக்தி புதைந்து கிடைக்கிறதுங்கிறார். இந்த அணுகுண்டு பார்த்துருக்கீங்களா? அணுகுண்டு எப்படி தயார் பண்ணுறாங்க? அணு வந்து எல்லாத்துக்கும் கடைசி அணு வரைக்கும் பிரிச்சிடறோம். அணுவை உடைச்சா அதுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி வெளிப்ப அணுவை துளைத்து எள் கடலை புரட்டிங்கிறார் வள்ளுவர். ஒவ்வொரு அணுவுக்குள்ளே எவ்வளோ பெரிய சக்தி இருக்கே, அணுவை துளைத்து ஏழு கடலை புரட்டிங்கிறார். அணுகுண்டே அதானே, ஒரு ஆட்டம் ஒரு அணுவை தொலைக்கிறோம், அது இன்னொரு அணுவை தொலைக்குது. எப்படி தொலைச்சு அதனுடைய சக்தி வெளிப்படும், பிரசபுகம் வெளிப்படும். அப்போ அந்த சக்திங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, அது வெளிப்பட்டால் தான் முன்னேற்றம் இல்லைங்கிறது. ஆகவே சக்தி வேறு, பிரம்மன் வேறு அல்ல அப்படிங்கிறார். அடுத்து 53வது ஸ்லோகம். சர்வதா சக்தி மாத்திரஸ்ய ந பிரதக் கணனா க்வசித் சக்தி காரியம் துணை வாஸ்தி த்விதீயம் சங்கியதே கதம். சர்வதா சக்தி மாத்திரஸ்ய ந பிரதக் கணனா க்வசித் சக்தி காரியம் துணை வாஸ்தி த்விதீயம் சங்கியதே கதம். இது ஒரு எளிமையான ஸ்லோகம்தான். எப்பயுமே சக்தியை தனியாக எண்ண முடியாது, இது ஏற்கனவே விளக்கம் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏகம் ஏவம் அத்விதீயம் அந்த சத்பிரமன் சொன்னான், அது ஒன்றாக மட்டும் இருக்கிறது, இரண்டற்றதாக இருக்கு. அது எப்போ சொன்னான்? சிருஷ்டிக்கு முன்பு. காரியமே வல்ல, சக்தியே வெளிப்படலை. வெளிப்படாததுக்கு முன்னாடி உள்ள சத்பிரமன் வந்து இரண்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. காரியம் வந்தாலுமே அது இருமைன்னு சொல்கிறது இல்லை, அது ஏகம்ங்கிறத நிரூபிக்கிறோம் நம்ம. இங்கே சிருஷ்டிக்கு முன் உள்ள சத்துன்னு சொல்லும் பொழுது, அங்கே சக்தி வெளிப்படாத பிரம்மனாக இருக்கும் பொழுது அதை நம்ம சொல்ல முடியாதுங்கிறார். அதாவது மாயை என்பது ஒரு சக்தி, பிரம்மனிடமுள்ள ஒரு சக்தின்னு முதல்ல சொன்னார். அது சத்தாகவும் இருக்க முடியாது, அசத்தாகவும் இருக்க முடியாது. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு அநிர்வச்சனீயமாக இருக்கிறதுன்னு சொன்னார். இருளாக இருக்குன்னு சொன்னார், அறியாமையாக இருக்கு, அறிவு வந்தவுடனே போயிடும் அதெல்லாம் பார்த்தார். பிறகு சக்தி வேறு, பிரம்மன் வேறு அல்லைன்னார். இவன் என்ன சொன்னால்? சக்தி வேறு, பிரம்மன் வேறு, வாழ்க்கையில் முன்னேற்ற சக்தியை வச்சு தான் இருக்குன்னு சொன்னான். இல்லை, சக்தியை வச்சு வேறுபாடு இல்லை, அந்த சக்தி வெளிப்படுவதை வச்சு தான் முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவன் என்ன சொல்கிறான், அப்போ பிரம்மன் ஒன்று இருக்குது, சக்தியை விட்டு சக்தியின் காரியம்னு ஒன்று இருக்குல்ல, சக்தி வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு ரெண்டுன்னு சொல்லிடலாமே, இருமைன்னு சொல்லிடலாமே, துவைதம் வந்துடும். சக்தி பிரம்மன் ஒன்று இருக்குது, சக்தியினுடைய காரியம்னு ஒன்று இருக்குது, சக்தி காரியம் தானே உலகமாக வந்திருக்கு, அப்போ இது ரெண்டுன்னு சொல்லி இருமை சொல்லிடலாமே அப்படின்னு சொன்னால், பொதுவாக நாம் பார்த்த பதில் எளிமையான பதில், இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். வித்யா அறிஞர் கொஞ்சம் அது வித்தியாசமாக சொல்கிறார், அதையும் பார்க்குறோம். நாம் பார்த்த பதில் என்னென்னா, எப்பயுமே சக்தி தனியாக இருக்காதுங்கிறது தான். அது ஒரு காரியமாக வந்தாலும் கூட, நகை காரியமாக வந்திருக்கு, வந்திருந்தாலும் கூட தங்கத்துக்கு வேற அந்த நகை இல்லவே இல்லை. காரியமாக வந்தாலும் காரியம் வேற, பொருள் வேறேன்னு சொல்கிறான். தங்கம் காரியமாக தான் வந்திருக்கு, காரியங்கிறது வெளிப்பட்டாச்சு, நகையாக வெளிப்பட்டாச்சு. அதுக்காக வெளிப்பட்ட உடனே நகை வேற தங்கம் வேறேன்னு சொல்ல முடியுமா? இது பொதுவாக நம்ம சாதாரண பார்க்குறோம். எப்பொழுதுமே தங்கம் வந்து தனியாக நகை தனியாக இருந்ததில்லை, பானை தனியாக மண்ணு தனியாக இருந்ததே இல்லை, இது வேறு அது வேறு கிடையவே கிடையாது, தனியாக பிரித்து சொல்ல முடியாது. இது நம்ம பொதுவாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நாம் பார்க்குறது சிருஷ்டிக்கு முன் உள்ள சத்து அப்படிங்கிறார். இதெல்லாம் வெளிப்படாததுக்கு முன் ஏகம் ஏவம் அத்வீதின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளிப்படாததுக்கு முன்பு வந்து அது ஒன்றாத்தான் இருந்துச்சு, அதை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கருத்து இருக்குது இல்லை, எப்படின்னா, சக்தியே மித்தியான்னு சொன்ன பிறகு
சக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி நீ சத்தியம் சொல்வ? அந்த சக்தின்னு சொல்கிறதே ஒரு பொய்யா தனியாக இல்லைன்னு சொல்கிறோம். அப்புறம் அதனுடைய வெளிவந்தக்கூடிய பொருள்களையும் எப்படி நீ உண்மைன்னு சொல்ல முடியும்? அதுவும் பொய்யாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் காரியமும் மித்தியா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். ஆகாஷம் இருக்குது, ஆகாசம் நம்மளுக்கு எப்படி தெரியுது? பகலில் நீல நிறமாக தானே தெரியுது ஆகாசம், நல்லா ப்ளூ கலரில் தெரியுது. அது உண்மையா பொய்யா? ஆகாசத்தில் தெரிகிற நீல நிறம் உண்மையா பொய்யா? சயின்ஸ் படி பொய் தான், அது உண்மை கிடையாது. சரி, அதுவே பொய். அந்த நீல நிறத்தினுடைய வெளிப்பாடு தான் கடலில் நீல நிறமாக தெரியுது. அதனுடைய கடல் எப்படி பகலில் நீளமாக தெரியுது? ஆகாசம் நீளமாக இருந்தது கடல் நீளமாக தெரியும், ஆகாசம் கருப்பாக இருந்தால் கடல் கருப்பாக தான் தெரியும். அப்போ அதுவே பொய்யுங்கும்போது அதனுடைய வெளிப்பாடான கடலுடைய நீல நிறத்தை நீ எப்படி சத்தியம்னு சொல்வேன்? சக்தியே பொய், சக்தியினுடைய காரியத்தை போய் எப்படி நீ உண்மைன்னு சொல்ல முடியும்? ரொம்ப எளிமையான சுலோகம் தான், சிம்பிளான கருத்து இதில். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதையும் சக்தி பொய்ன்னு சொல்லும்போது சக்தியினுடைய காரியத்தையும் நீ உண்மையை எடுத்துக்கிற முடியாது, அதுவும் பொய் தான் அப்படிங்கிறாரு. இங்கே சொல்கிற காரணம், காரியமே வல்ல, ஏகம் ஏவம், அதாவது சதேவ சோன்யம் இதம் அக்ர ஆசித்தினார், சிருஷ்டிக்கு முன்புன்னார். நாம் இப்போ விவாதமெல்லாம் எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? சிருஷ்டிக்கு முன்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது அங்கே எப்படி துவைதம் வரும்? அத்வைதம் தான் வரும் அப்படிங்கிறார். இப்போ ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்க, ஹீரோ வந்து ஒரு சின்ன ஷூட்டிங்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஏதோ ஹீரோ ஒருத்தர் மர்டர் பண்ணுற மாதிரியில் அடிக்கிற மாதிரியே கட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவார். இவன் ஒருத்தன் பார்க்குறான், சினிமா ஷூட்டிங் எடுக்கிறத பார்க்குறான், பார்த்துட்டு அது பார்த்தோம் ஷூட்டிங்கு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இதை பார்த்து இப்போ சினிமாவில் நேராக பார்க்குறான், அது உண்மை மாதிரி தெரியுது. அதை உண்மையை நினச்சா எப்படி இருக்கும்? இதை பார்க்காட்டி சில பேர் குழந்தைங்களாம் பார்த்தா உண்மையினோட நினைக்கும். இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்தா எப்படி இருக்கும்? இதுவே பொய், நேரடியாக பார்க்குறான் ஒரு நடிப்பு, இந்த நடிப்பை ஒரு சினிமாவிலையும் காமிக்கிறோம், அப்புறம் அதுவும் பொய்யாக இருக்குது. அப்போ நாம் சக்தியே பொய்யின்னுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் சக்தியினுடைய காரியத்தை எப்படி சத்தியம்னு சொல்ல முடியும்? சக்தியின் காரியத்தை நீ சொன்னேன்னா, நான் சக்தி வரா காரியமாக வருவதற்கு முன்பு உள்ள பிரம்மத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது அத்வைதம் தான், பிரம்மன் மட்டுமே இருக்கிறது என்ற கருத்து இங்கே சொல்லப்படுது. எளிமையான சுலோகம், இதில் ஒரே ஒரு கருத்து தான், சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 53. சர்வதா சக்தி மாத்திரஸ்ய, சர்வதா எல்லா விதத்திலும் நீ எப்படித்தான் சொல்லி வந்தாலும் கூட, ரெண்டு இருக்குது, இருமை இருக்குது, இருமை இருக்குதுன்னு சொல்லி வந்தாலும் கூட, சக்தி மாத்திரஸ்ய வெறும் சக்தியை மட்டும், காரியம் இல்லாத வெளிப்படாத சக்தியை மட்டும், பிருதக் கணனா நக்வசித், பிருதக் கணனா நக்வசித், தனியாக எப்பொழுதும் எண்ண முடியாது. அதாவது எப்படி பார்த்தேனாலும் சரி, சக்தியை மட்டும் நீ தனியாக கணக்கில், பிரம்மனிடம் தனியாக பிரிக்கவே முடியாது, அது ஒன்று இது ஒன்று சொல்லவே முடியாது, எப்பொழுதும் எண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சேர்த்துக்கணும், அப்படி இருக்கும் பொழுது சக்தி காரியம், ரெண்டாவது விரல சக்தி காரியம், சக்தியினுடைய காரியமான இந்த உலகம், இந்த வெளிப்பாடு, இந்த உலகம் சக்தியினுடைய வெளிப்பாடான இந்த உலகமோ அல்லது இந்த பிரபஞ்சமோ, தூ நைவ அஸ்தி, தூ நைவாஸ்தி என்று பிரித்தோம்னா தூ நைவ அஸ்தி, இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் வரவே இல்லை, சிருஷ்டி ஆகவே இல்லை. அப்பொழுது த்விதீயம் இருமையானது இருக்கிறது என்று சேர்த்துக்கணும், இருமையானது இருக்கிறது என்று, சங்கியதே கதம், கதம்னா எப்படி, சங்கியதே சந்தேகிக்க முடியும், என்ன முடியும், எப்படி பார்த்தாலும் சக்தியாக பிரித்து பார்க்க முடியாது. சக்தி வெளிப்படவே இல்லை, வெளிப்படாமல் இருக்கிற பொழுது நீ வந்து அந்த பிரம்மன் இருமை என்று சொல்ல முடியாது, சக்தி வேறு பிரம்மன் வேறு என்று சொல்லவே முடியாது. புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரம்மன் வந்து மாயை இருக்குன்னு, பிரம்மனோட மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குது, அது உண்மையாக இல்லை. அந்த மாயைக்கு பல லட்சணம் சொன்னார். என்ன சொன்னார் சொன்னால், சக்தியினுடைய பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாயைனார்.
அந்த மாயை தனியாக அது இருக்காது, பிரம்மனோட சார்ந்து தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு தெரிய முடியும், அது வெளிப்பட்டால் தான் தெரிய முடியும், வெளிப்படலைன்னு அந்த மாயை இருக்குன்னே தெரிஞ்சுக்கிற முடியாது. இதெல்லாம் பார்த்தோம். பிறகு மாயை வந்து சத்தா இருக்கான்னா சத்தா இல்லை, அதாவது உண்மையாக இருக்குன்னு சொல்லலாம்னா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லலாம்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. பிறகு எப்படி இருக்குது, எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு சொன்னார். பிறகு இன்னொரு லட்சணம் சொன்னார், அது இருளாக இருக்கிறது, தமசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சொல்லி முடித்தார். பிறகு அந்த சக்தி வேற மாயை வேறன்னு நீ ரெண்டாக சொல்லலாம்னு ரெண்டையும் சொல்ல முடியாது, இல்லை ரெண்டாக சொல்லலாம், ஏன்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் தான் சக்திக்கு இருக்குது, அதனால் சக்தி வேறுன்னா இது வேறு சொல்ல இல்லை. அந்த சக்தியினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் சக்தியால் அல்ல, சக்தியினுடைய வெளிப்பாடால், ஆகவே இருமையால் சொல்ல முடியாது. நீ எப்படி பார்த்தாலும் சரி சக்தியை பிரித்து தனியாக சொல்லவே முடியாது, அங்கு இருப்பது ஒன்று தான். கடைசியில் என்ன சொன்னார், நாம் இப்போ விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிருஷ்டிக்கு முன்பு உள்ள சத்து, காரியமே வெளிப்படலை, பிறகுதுக்கு நீ இருமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, காரியமே வந்தாலும் இருமையை சொல்ல முடியாது. அதையும் பார்த்தாச்சு, காரியமே வெளிப்படாததற்கு முன்பு உள்ள சத்தை பற்றி பேசும் பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனர். இவடுத்த 54வது ஸ்லோகத்தில் இந்த பிரம்மன் எங்கே இருக்கிறது என்ற கருத்தை சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட மாயை, இப்படி பிரம்மன் இல்லை, இப்படிப்பட்ட மாயை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியலை, எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. சரி இது எங்கே தான் உட்காந்துருக்குப்பா, அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, எங்கேயாவது இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதவா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் 54வது ஸ்லோகத்தில் இந்த மாயை எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. ஸ்லோகத்தை படிக்கலாம். ந கிருஷ்ண பிரம்மா விருத்திஹி சாசக்தி கிம் வேக தேஜ பாக்கு கடசக்திர் யதா பூமௌ ஸ்னிக்தம் ருத்யேவ வர்த்ததே. ந கிருஷ்ண பிரம்மா விருத்திஹி சாசக்தி கிம் வேக தேச பாக்கு கடசக்திர் யதா பூமௌ ஸ்னிக்தம் ருத்யேவ வர்த்ததே. இந்த மாயை பிரம்மனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய மாயை பிரம்மனிடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேள்வி வருது, எங்கே உட்கார்ந்துருக்கு. பதில் என்ன சொல்கிறோம்னா, பிரம்மன் முழுவதும் இல்லை, ஏதோ பிரம்மனிடம் ஒரு பகுதியில் வியாபித்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார், களிமண் பானை வருவதற்கு களிமண் தான் காரணம், களிமண்ணில் பானை வந்தாலும் கூட களிமண்ணுக்குத்தான் பானையாக வரக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் எல்லா களிமண்ணுக்கு இல்லை, எங்கே நனைஞ்சிருக்கோ எங்கே ஈரமாக இருக்கோ அந்த களிமண்ணே தான் பானையாக வரும். அந்த நனைஞ்ச களிமண்ணுக்கு பானையாக வர்ற சக்தி மாதிரி பிரம்மனிடம் ஒரு பகுதி தான் இந்த மாயையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த பதில் சரியான பதில் அல்ல. அவரே சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, புரிகிறதுக்காக இதை சொல்கிறேன், இந்த பதிலையும் தோஷம் வரும், ஆரம்பத்தில் புரிவதற்காக சொல்லப்படுது, பிறகு இந்த பதிலே கேள்வியும் தப்பு, கேள்வியே தப்பினா பிறகு என்ன தப்பு, பதிலும் தப்பு தானே. கடைசியில் என்ன சொல்வார், கேள்வியை புரிகிறதற்காக பதிலை சொல்கிறார், ஒரு பகுதியில் இருக்குன்னு சொல்லி, ஏன்னா உபனிஷத் மந்திரங்களே சொல்லுது. பிறகு என்ன சொல்வார், இந்த பதில் தப்புங்கிறதுக்கு முன்னாடி கேள்வியை தப்புன்னு நிரூபணம் பண்ணிடுவாங்க, நீ கேட்டதே தப்புன்னு சொல்லி புரிஞ்ச உடனே. அப்போ பதில் என்னாச்சு, பதிலும் தப்பாக போயிடும். புரிவதற்காக ஆரம்பத்தில் உள்ள மனநிலையில் உள்ளவர்களுக்கு இது பிரம்மத்தின் ஒரு பகுதியில் இருக்குன்னு சொல்கிறது. ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் முதல்ல பதில் சொல்லி ஆகணும், இந்த புஸ்தகம் இருக்குங்கிறேன், எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும், இந்த டேபிள் மேலே இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் டேபிள் எங்கே இருக்குன்னு கேட்டால் தரம தரை எங்கே இருக்குன்னா பூமியில் இருக்குது. ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது எங்கே இருக்குங்கிற கேள்வி இயல்பாக வந்துடும், இல்லாட்டி சொல்லவே முடியாது. அது மாதிரி மாயை எங்கே இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லணும், ஏதோ ஒரு இடம் சொல்லணும், பிரம்மனிடம் இருக்குது. சரி பிரம்மனிடம் எங்கே இருக்குது, முழுசாக இருக்கா கொஞ்சத்தில் ஓரமாக இருக்கான்னா, முழுசாக இருக்குன்னு சொன்னாலும் தப்பு, ஒரு ஓரமாக கொஞ்சம் பகுதியில் இருக்கனாலும் தப்பு வந்துடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு பகுதியில் மட்டும் இருக்குன்னு பதில் சொல்கிறார். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி, அதாவது முழுவதும் பிரம்மன் மாயை இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன தோஷம் வரும்னு சொல்கிறார், அதை பார்ப்போம். முதல்ல
மாயை முழு பிரம்மன் முழுவதும் மாயை வியாபித்திருக்கிறது. பிரம்மன் எங்கே இருக்கோ அந்த இடம் பூரா பிரம்மன் முழுவதும் மாயை இருக்குன்னா மோட்சங்கிறதே சம்பவிக்காது. ஞானம் அடைஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க, மாயையினுடைய சொரூபம் என்ன? சம்சாரம், துக்கம், பிறவி எல்லாம் இருக்குது. நீங்கள் பிரம்மத்தை அடைவது தான் மோட்சம் நான் படிக்கிறோம். அப்போ பிரம்மத்தை அடைஞ்சால் மாயை சேர்ந்து தான் அடையணும். அப்புறம் மாயை சேர்த்து அடைஞ்சால் எப்படி மோட்சம் கிடைக்கும்? மோட்சமே இல்லைங்கிறது வந்துடும். பிறகு என்ன சொல்லியிருக்கோம்? பிரம்மனுக்கு மாயை நீக்கிய சுத்த பிரம்மத்தை அடைகிறதுக்கு நான் முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாயை சுத்த பிரம்மன், நிர்குண பிரம்மன் எதுவுமே இல்லாதது அப்படின்லாம் சொல்கிறோம். அப்புறம் அதெல்லாம் பொய்யாயிரும், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னால். சரி, ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிடுவோம், வச்சுக்கிடுவோமே. அப்போ ஒரு இடம் மாயை இருக்குது, இன்னொரு இடம் மாயை இல்லை. பிரிச்சறையில் பிரம்மத்தை, பிரம்மத்தை எப்போ என்ன சொல்கிறோம்? பிளவுபடாத பிரம்மன்கிறோம், இரண்டாக ஆக்க முடியாத பிரம்மன்கிறோம், த்விதீயம்ங்கிறோம், இரண்டற்ற பிரம்மன் சொல்கிறோம். ஒன்றுன்னு மட்டும் சொல்கிறதில்ல, ஒன்று அறையாக பிரிச்சிடலாம். பிரம்மனுக்கு ஒரு லட்சணம் ஏகம்னு சொல்கிறதில்ல, கடவுள் ஒருவரேங்கிறது மட்டும் இல்லை, கடவுள் ஒருவர் மட்டுமல்ல இரண்டாக ஆக்க முடியாத ஒருவர். அதே முக்கியம், ஒன்றுன்றிருந்தால் ஒன்றை ரெண்டாக பிரிச்சலாம், ரெண்டாக நாளாக பிரிக்கலாம், கால் காலாக பிரிக்கலாம், அரைக்கலாக பிரிக்கலாம். இரண்டற்ற பிரம்மன்கிறோம், ஒரு பகுதியில் இருக்குன்னா அப்போ அது ஒரு பகுதி இருக்குது, இன்னொரு பகுதி இருக்குது, ரெண்டு பகுதியில் சொல்லிடலாம்ல. அப்போ ஒரு பகுதியில் சொன்னாலும் தோஷம் இருக்குது, முழுசுன்னு சொன்னாலும் தோஷம் இருக்குது. பிறகு எப்படித்தான் சொல்கிறது? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பகுதியிலும் சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தை சொல்கிறார். ஏன்னா உபனிஷதங்கள்லையும் வேதங்களிலும் கீதையிலும் பிரம்மசூத்திரத்திலும் கூட இதை விளக்குவதற்காக மாயை பிரம்மனின் ஒரு பகுதியில் இருக்கிறது என்ற கருத்து சொல்லப்பட்டுள்ளது. அதனால் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பிறகு அதுக்கு பரிகாரமாக சொல்லி அது சொன்னது தப்புன்னு சொல்கிறது மாதிரி. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த என்வி சாப்பிட்றவங்கள்லாம் சில பேர் விரதம் இருப்பாங்க, முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுவாங்க திருப்பி. பிறகு இன்றைக்கி சாப்பிட்டேன், என்ன பண்ணுறது, ஒரு 1000 தடவை காயத்ரியை சொல்லிடுறேன், பரிகாரம் தேடுறது அதுக்கு. அது மாதிரி ஒரு தப்பான பதிலை சொல்லிவிட்டு பிறகு அதை விளங்கின உடனே கேள்வியே தப்பு அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். இங்கே பார்க்கலாம், இங்கே இந்த பதில் மந்த புத்தி உள்ளவர்களுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. விஷயம் புரிந்தவுடன் அவன் இந்த கேள்வியே கேட்க மாட்டான், கேள்வி கேட்டதே தவறு என்று புரிந்து விடுவான். ஒரு அரண்மனையில் ராஜாவை பார்க்க ஒருத்தன் போகிறான். அவன் வந்து காட்டிலேருந்து வந்திருக்கான், வாயில் காப்பான், ஒரு கம் வேலை வச்சுக்கிட்டு நிற்கிறான், நீதே ராஜாவான்னு கேட்பான். முதல்ல என்ன கேட்பான்? அவனைத்தான் கேட்பான். பிறகு உள்ளே போய் அப்புறம் மந்திரிகள்லாம் வரிசை, அவன் நீ ராஜாவா, நீ ராஜாவான்னு கேட்பான். அப்புறம் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு பார்த்த உடனே அந்த கேள்வியே கேட்க மாட்டான், அவனுக்கே புரிஞ்சு போயிடும் இந்த கேள்வி கேட்டதே தப்புன்னு. திருவிளையாடல் படத்தில் கூட வரும், நாகேஷ் வந்து அந்த நக்கீரன் பாட்டு எழுத போகும்போது ஒவ்வொரு ஆளாக போய் வேந்தே வேந்தேன்ட்டே போவான், ஏன்னா இவர்தே ராஜாவா, இவர்தே ராஜாவான். கடைசி அவரை பார்த்த உடனே இந்த கேள்வியே நின்று போயிடும். அப்போ அது வரைக்கும் தான் பிரம்மன் எங்கே இருக்கிறது, அது ஓரத்தில் இருக்குது, இப்படி இருக்குது, கால் பகுதி இருக்குது, முக்கால் பகுதி இருக்குங்கிற பதிலெல்லாம், அதனுடைய பிரம்மன் பொய்யி, அது மாயை பொய்யி, பிரம்மன் சத்தியம், அது ஒரு தோற்றம் என்ற விஷயம் தெளிவாக ஆழமாக புரிந்துவிட்டால் இந்த கேள்வியே தப்புன்னு புரிஞ்சிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட உபதேச மஞ்சரில் வருதுன்னு நினைக்கிற ஒரு கதை. ஒரு இடத்துல பெரிய வாதம் நடந்துச்சான், சிவன் பெரியவரா சக்தி பெரியவரா? இவர் சிவன் பெரியறது நிறைய லட்சணம் சொல்கிறார், அவர் சக்தி பெரியதும் பெரிய லட்சணம் சொல்லிக்கிட்டே இருக்கார். வாதம் முடியவே இல்லை. ஒரு வந்தாராம், நீ சிவனை பார்த்துருக்கியான்னு கேட்டாரான், இல்லை நேரம். நீ விஷ்ணுவை பார்த்துருக்கிய, இல்லை நேரம். முதல்ல பாருங்கள், அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கன்ட்டு போயிட்டாரான். இன்றைக்கு சமுதாயத்தில் இத்தனை விதமான மதங்கள், மத சண்டைகள் உருவாவதற்கு காரணம் என்னென்னா, கடவுளை தெளிவாக புரியாதது தான். கடவுள் தத்துவத்தை சரியாக புரியாத காரணத்தினால தான் இவ்வளவு மதங்கள். அவர் ஆதார தத்துவம், அழியாத தத்துவம், எங்கும் நிறைந்த ஒரே தத்துவம் என்பது புரிந்துவிட்டால் இந்த மதச்சண்டையே கிடையாது. புரிகிறது வரைக்கும் தான் இது எல்லாமே இருக்கும், புரிந்த பிறகு இந்த கேள்வியே வரவே வராது அப்படிங்கிறார். இந்த உலகம், இந்த சிருஷ்டி, இது எல்லாம் உண்மைன்னு சொல்கிறது வரைக்கும் தான் பகவான் பிரம்மா படைக்கின்றார், விஷ்ணு காக்கின்றார், சிவன் அளிக்கின்றார் என்ற தத்துவமெல்லாம். இது எல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிறதே அந்த க்வெஸ்சனே இருக்காது. படைக்கவும் இல்லை, காக்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை, எல்லாம் ஒரு தோற்றமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும்.
அதுக்கு பிறகு இந்த கேள்வியே வராதுங்கிறார். இங்கே என்னென்னா, வேதத்தில் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது பிரம்மனிடம் உள்ள கால் பகுதி தான் இந்த மாயைன்னு சொல்லி. கீதையிலையும் பகவான் சொல்கிறார், இப்படிலாம் உபனிஷதங்கள் சொல்லு, அதை பிரமாணத்தெல்லாம் அடுத்து சொல்ல போகிறாரு. இங்கே உதாரணம் ஈர களிமண். மண்ணிலிருந்து தான் பானை வரக்கூடிய சக்தி இருக்குது, எல்லா மண்ணுக்கும் சக்தி இல்லை. மணல்லேருந்து பானை செய்ய முடியுமா? இல்லை, களிமண்ணுக்குத்தே இருக்குது. சரி, அந்த களிமண்ணிலையும் கூட ஈர களிமண்ணில் தான் வர முடியும். பிரம்மன் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருந்தாலும் எப்படி மண் களி பிரம்மனும் களிமண்ணும் ஒரே உதாரணம் வச்சுக்கலாம். ஆனால் ஈர களிமண்ணிலிருந்து தான் பானை வருவது போல் அதனுடைய ஒரு பகுதியிலிருந்து தான் இந்த மாயை என்ற தத்துவம் இருக்கிறதுன்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார். மண் முழுவதும் பிரம்மன், அதில் ஒரு பகுதியான ஈர களிமண்ணிலிருந்து தான் பானை வருகிறது. அந்த பானை வேறக்கூடிய சக்தி இருக்குங்கிறது மாதிரி மண்ணை பூரா பிரம்மன் வச்சுக்கிட்டா ஈர களிமண் அதனுடைய ஒரு பகுதி, அது அதில் தான் மாயை இருக்குது, அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லி உதாரணத்தை சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அடுத்து அதற்கு நிவர்த்தியெல்லாம் சொல்ல போகிறார். இந்த உதாரணம் நான் சொல்லவில்லை, பகவான் கீதையில் சொல்லியுண்டார், வேதத்தில் சொல்லியிருக்கு, பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி அடுத்து ரெண்டு மூணு சுலோகங்களில் இந்த கருத்துக்கு பிரமாணத்தை சொல்லி இந்த கருத்தை நிறைவு பண்ணுவார். அதுக்கு அடுத்தது ஆகாச தத்துவத்தை பெருசாக விளக்க போகிறார். அதுக்கு அடுத்து பார்க்கலாம், அது அடுத்த வகுப்பில். ஹரி ஓம் தத்.